ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப்ஜி காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா டைட்டனோபாவை பற்றி தான் வந்து A to Z வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். காய்ஸ் டைட்டனோபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னிவர். இதோட டெம்பரமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரஸிவ். நீங்கள் அதோட ஏரியாக்குள்ளாடி போயிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஆக்ரோ எடுத்துகிட்டு உங்களை வந்து வேறு லெவலில் வச்சு செய்ய அடிக்க வந்துடும். டைட்டனோபாவை வந்து நீங்கள் ஹேரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹைடு, ரா மீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரா ப்ரைம் ஈட்டு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 100 லூட்டுமே வந்து டைட்டனோபா வந்து கொடுக்கும். இது வந்து ஸ்பெஷல் லூட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஃபைட்டுக்கு வந்து சமன் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். டைட்டனோபாவா வெனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். டைட்டனோபாவை வந்து டேம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டேமிங் மெத்தட் தான் இது. நான் வந்து அப்படியே உங்களுக்கு பண்ணியே காட்டிக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு ஃபுட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைனோவோட எக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரிஃபர்டு ஃபுட்டு. ஃபர்டிலைசடு எக்கு தான் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இகா எக்கு தான் வந்து அதில் ப்ரியாரிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராண்டோட எக்கு, அதுக்கப்புறம் வந்து டிப்ளோட எக்கு, மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு டைமெட்ரடானோட எக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ஸ் எக்கு, சார்கோட எக்கு, அதுக்கப்புறம் வந்து யூட்ரனஸோட எக்கு, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய இதெல்லாம் கொடுத்து டேம் பண்ணலாம். ஆனால் அது இகா எக்கு, அதுக்கப்புறம் வந்து பிராண்டோ எக்கு, டிப்ளோ எக்கு, இதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. முக்கியமாக கைஸ் இதை டேம் பண்ண போகிறப்போ மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிமுலண்ட்டு நிறையவே எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்டிம்பெரிஸ் நிறையா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்பாட்டில் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து உங்களுக்கே காட்டுறேன். கைஸ் நான் அப்புறம் வந்து டைட்டனோபாவை வந்து டேமிங் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு லைட்டாக வந்து டைட்டனோபாவோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோவுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எல்லாமே உங்ககிட்ட வந்து லைட்டாக குட்டியோடு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஏய் டைட்டனோபாவை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அதையும் தாண்டி வந்து முன்னாடி போகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம இதை வந்து தாக்கியிருக்கு. அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக வந்து எல்லாமே வந்து துவம்சமாயிருச்சு. இருக்கிற டைனோ எல்லாமே வந்து செத்து போச்சுங்க. அதுலேயுமே கொஞ்சம் இது வந்து மிஞ்சினது இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து மாமிசம் சாப்பிட்றது அந்த மாதிரி உள்ளதுங்க. என்னென்னா வந்து அதுக்கு இறையுமே இல்லாமல் வந்து அதுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காலப்போக்கில் அப்படியே வந்து மருகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பூமி வந்து ரொம்பவுமே வந்து ஹீட்டாக இருந்திருக்கு. அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொல்கிற டைட்டனோபா வந்து இருந்திருக்கு. டைனோசோரும் டைட்டனோபாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஒன்றா இருந்த மாதிரி இல்லை. நானுமே வந்து அப்படி தான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் டைட்டனோபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்லேயுமே வாழ்ந்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துலேயுமே வாழ்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணியில் தான் வந்து அதிகமாகவே வேட்டையாடி இருக்கு. மீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேட்டையாடி இருக்கு. இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம மலைப்பாம்பு பண்ணுல இறையை வந்து பிடிச்சிட்டு இறுக்கி இந்த எலும்பு ஃபுல்லாமே வந்து நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து இறைய வந்து விழுங்கிருமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட உடம்போட இருக்கம் வந்து எவ்வளோ வந்து இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்ஐசி பில்டிங்கை வந்து நம்ம மேலே இது பண்ணால் வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அது அழுத்தம் கொடுத்து அதை வந்து இது பண்ணுமா. இதை வந்து நம்ம எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொலம்பியாவில் ஒரு இடத்துல வந்து நிலக்கரி இது பண்ணுறப்போ வந்து அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. கிடச்சோன்னே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து பார்க்குறப்போ இது வந்து முதலையோடதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலையோட இதோட ஒத்து போகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலைப்பாம்பு, அதுக்கப்புறம் வந்து அனகோண்டா அந்த மாதிரி இதோட வந்து சேர்த்து பார்க்குறப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து மொத்தமாகவே அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஒட்டுக்காக வந்து எல்லாமே எடுத்துருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து தலை அந்த மாதிரி பகுதியெலாம் வந்து கிடைக்கல. ஏன்னா வந்து அதோட தலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவுமே கொஞ்சம் லேசான எலும்பு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் வந்து அது மட்டும் கிடைக்கல. ஆனால் இப்போவுமே வந்து அதோட புதைப்படிவத்தை எடுத்து அதை வந்து ஒரு மியூசியம்லலாம் வந்து வச்சுருக்கிறாங்களா கைஸ். மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைனோசர் மாதிரி அதிகமாகலாம் இதோட ஃபாசில்ஸ்லாம் வந்து கிடைக்கல. ரொம்பவுமே கம்மியாக ஒரு 30 கிட்ட தான் வந்து இதோட புதைப்படிவமே மொத்தமாகவே வந்து கிடச்சிருக்குதான் கைஸ்.
ஆனால் வந்து இன்னுமே வந்து ஒரு சில பேர் வந்து நம்புகிறாங்க இது வந்து இப்போவுமே வந்து டைட்டனோபோபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்புகிறாங்க. அமேசான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல ட்ரை பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைட்டனோபோவா வந்து ஒரு கடவுள் அந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இன்னுமே வந்து வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டைட்டனோபோவா வந்து இப்போது டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விண்கல் விழுந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இல்லாமல் இது இல்லாமல் அப்படியே வந்து ஒட்டுக்கா வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அப்படியே அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் காலகட்டம் அப்படியே வந்து மொத்தமாக வெப்பம் அதிகமாக இருந்து கம்மியாக கம்மியாக அதுக்கப்புறம் வந்து டைட்டனோபோவா வந்து உருவாகி அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடி வருஷம் வந்து அது ஃபுல்லாகவே வந்து வாழ்ந்துருக்கு தான். அப்படியே வந்து ஹீட்டு கம்மியாக கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டைட்டனோபோவா இனமே வந்து அதிகமாக ஹீட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு இது போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீட்டு கம்மியாக கம்மியாக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தான் வந்து அழிஞ்சிருக்கு. டைட்டனோபோவா இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துருந்திங்கன்னா வந்து நம்ம இவனுமே இருந்திருக்கிறான் குரோனோசரஸ். குரோனோசரஸை வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜுராசிக் பார்க் மாடு வந்து நம்ம ப்ளே பண்ணியிருந்திருப்போம். அதில் வந்து குரோனோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல மாதிரியே தான் இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு வந்து கால் இருக்காது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெக்கை அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அவனுமே வந்து ஒரே இந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்கான். ஆனால் வந்து என்ன ரெண்டு பேருக்கும் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டனோபோபா இருந்தது வந்து ஹீட்டான இருக்கிற இடத்துல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலான இருக்கிற இடத்துல இருந்திருக்கான். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் தான். ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து இதுவரை மீட் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? ஆனால் இது உண்மையாலுமே வந்து டைனோசர் இருந்த டைமில் இருந்துருந்துச்சுன்னா வந்து எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமான ப்ரெடேட்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 10 மில்லியனுக்கு அப்புறம் வந்து கழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டனோபோவா மட்டும்தான் வந்து வேற லெவலில் ரூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கைஸ். ஆ, இதோட வெயிட் இதெல்லாம் வந்து சொல்லலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1135 கிலோ வந்து இதோட வெயிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 42 அடி வந்து இருந்திருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அனகோண்டா சைஸை விட 2-3 இதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக பெருசாக இருந்திருக்கு கைஸ் இது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வர விக்கிபீடியாவில் படித்தது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ வந்து இவனை டேம் அனுப்பலாம். நான் போயிட்டு கிகாவோட எக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்படியே வந்து டேமிங் ஸ்பாட்டில் வந்து பார்க்கலாம் கைஸ். இவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராப் வச்சு தான் வந்து டேம் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து ட்ராப்புக்கு தேவையானதுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேகமத் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட டோர் கேட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்டோன் ஃபவுண்டேஷனுமே வந்து இதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எக்கு மட்டும் எடுக்க வேண்டியிருக்கு. ஸ்டிமுலண்ட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டிமுலண்ட்டு சாப்பிட்றனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் வந்து தண்ணி அதிகமாக கேட்பான், அதனால் வந்து தண்ணியுமே வந்து அதிகமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கைஸ். அதோடய ஃபாசில் எடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கரி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து கொலம்பியாவில் இருந்து தான் கைஸ். இதுக்கு வந்து ப்ரிஃபர்டு ஃபுட்டு வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து கிகாவோட எக்கு தான் வந்து ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். நாம் வந்து ஸ்காட்சிடத்தில் வந்து கிகா ப்ரீடு பார்க்குறதால வந்து அப்படியே வந்து கிகாவை நான் போட்டு விட்டுட்டு தான் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த அப்படியே வந்து கிகாவோட எக்கை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் எக்கு, நாம் வந்து ஃபர்டிலைசர்டு எக்கு எடுத்துக்கலாம். அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன், வெயிட் ஓவர் ஆகிட்டேன் இன்னும். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போது ஸ்காட்சிடத்தில் தான் வந்து இவனை வந்து டேம் பண்ண போகிறேன். ஓகே, இந்தா தான் இருக்கிறான் பார்த்துட்டேன். வந்து நம்ம ட்ராப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான இடத்துல வந்து பில் பண்ணுமே. ஃப்ளாட்டான இடத்துக்கு நான் எங்கே போவேன் கைஸ்? கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே இறங்கிலாம் அவனை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ரைடரில் இருந்துட்டு அந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். அவன் வந்து நம்ம மேலே ஆகிறாமல் ஃபுல்லாக வந்து வல்ச்சர் அடிக்க போய்கிட்டு இருக்கிறான். 18 அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவனுக்கு டயர்டானுக்கு வந்து தார்போர் ஏறும். அதனால தான் வந்து நான் உங்களை வந்து சிமுலன்ட்டு வந்து நிறையவே எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆர்த்த ஃப்ளோராக இருக்குது, அவனை போட்டு தள்ளிடலாம், நம்ம பிரச்சனை இல்லை. டே 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 டே, எங்கடா போகிற? ஏ, இவனை கிளியர் பண்ணிட்டோம். வாடா 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 வாடா, நம்ம போகலாம். வா 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 குட்டிமா, உனக்கா வந்து ஒரு தொட்டி கட்டி விட்டுருக்குறேன். ஏன் சைஸு பத்தாது போல இருக்கேன் அவனுக்கு. துருவானா என்ன? ஓகே வரல, நைஸு. ஓகே மக்களே, வரானா வரலையா? இப்போ வர வரல கைஸ். இதை மாதிரி வந்து பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து எக்கை வந்து இப்படியே உள்ளே வந்து ட்ராப் பண்ண போகிறோம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டனோபோவா வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைனோவோட இன்வென்ட்ரியில் வச்சு நீங்கள் வந்து எக்கு வந்து ட்ராப் பண்ணிடாதீங்க, அது வந்து எடுத்துக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கு வந்து என் உடம்புல தான் இருக்குது, அப்படியே வந்து ட்ராப் பண்ணுறேன். இங்கே அதுக்கு ஒரு பொசிஷனில் நிற்கணும். டாய் அர்ஜென்ட் டிவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ, இதுக்கு கீழே உட்காந்துட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுவோமா? இதுதான் பெட்டராக இருக்கு. ஓகே வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ரெண்டு எக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறோம். ஓகே டேமா 16% தான் டேம் ஆகியிருக்கிறானா? சீரியஸ்லி எவ்வளோ முட்டைங்க இவனுக்கு வேணுமா? அப்போ உட்காருமே, 16% தான் வந்து டேம் ஆகியிருக்கிறாங்க கைஸ். இப்போ கிகாவோட எக்கு நிறையவே வந்து தேவைப்படுமா? ஓகே அடுத்த எக்கையுமே எடுத்து சாப்பிட்டான். ஓகே வாங்க அடுத்த எக்கை வந்து ட்ராப் பண்ணிடலாமா? உள்ளே போயிட்டு தான் வந்து ட்ராப் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அர்ஜென்ட் டிவிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஐயோ எல்லாம் உள்ளே தான் விழுந்துச்சா? எல்லாம் தெரிச்சு வெளியில் போகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஓகே 48% வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம் ஆகிட்டான். நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன், அதான் வந்து ஸ்லோ மோஷனில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இருங்க. ஓகே அடுத்த முட்டையுமே வந்து சாப்பிட்டான். என்னோட தேடானுக்கு வந்து தார்ப்பு ஒரு தாறு மாறாக ஏறுது, வேறு வழி தெரில எனக்கு. ஓகே இப்போ ஒரு 3 எக்கை வந்து போட்டாச்சு. எவ்வளோ தார்பூர் இவனுக்கு ஏறி இருக்குன்னு காட்டவா? 147 தார்பூர் ஏறி இருக்கு. உள்ளவே இன்னும் 2 கிடக்குதுரா. இதை சாப்பிட்டாலே நீ டேம் ஆயிடுவியே. கமான்ரா கமான், சாப்பிட்டானா? எக்கு சாப்பிட்டான். ஓகே கேஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 எக்கில் வந்து டேம் ஆயிடுவான். நான் வந்து எத்தனை எடுத்துகிட்டு வந்திருந்தேன்? 10 எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். எக்கு மேக்ஸ் லெவலுக்கு வந்து எத்தனை எக்கு கேட்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிறப்பு மக்களே, டேம் ஆகிட்டான் டைட்டனோபோவா. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைடு பண்ண முடியாது கைஸ். ஆக்சஸ் இன்வென்ட்ரி தான் கேட்குது. 224 கரெக்டாகவே வந்து டேம் ஆகிட்டான் கைஸ். ஐலாண்ட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்ததுமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டில் வந்த உடனே வந்து ஸ்பான் ஆவீங்கள்ல, அதுக்கு கிட்டாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வாம்ப் ஏரியா இருக்குது. இதிலவே வந்து இவனை வந்து டேம் பண்ணோம் அப்படின்னா டேம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுக்கா 3 பேர் இருக்கிறானுங்க. 150 லெவல் இதுலேயுமே வந்து மேக்ஸ் லெவல் ஒருத்தர் இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 115 ஒருத்தர் இருக்கிறான். ஒருத்தர் வந்து பச்சை கலர் என்ன 55 ஒருத்தர் இருக்கிறான். 3 பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒஸ்டான இடம் தான் ஐலாண்டு மேப்பில் வந்து சொல்லவே வேணாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ஃபா ராப்டாருங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா கார்னும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. பெட்ரு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் இவன்கிட்ட வந்து அடி வாங்கி இந்த ஏரியா விட்டு கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பதுமத்து கேட்டோ இல்லை வந்து நான் இப்போ ஒரு ட்ராப் பண்ணல அந்த மாதிரி வந்து ட்ராப்போ பண்ணிட்டு ஈஸியாக வந்து இவனை நீங்கள் எக்கை உள்ளே போட்டு வந்து டேம் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துட்டேன் அவனுக்கு. பாருங்கள் இப்போ வந்து தார்போர் ஏறும், ஏறுதா அங்கே பாருங்கள். ஐயோ சாவே அடிச்சிட்டான்டா. இப்படி பண்ணாத ராஜாத்தி, இப்படி பண்ணாத. உனக்கு ஹெல்த்லாம் எவ்வளோ இருக்குது? ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, ஹெல்த் இதெல்லாம் வந்து ஓகே தான் இவனுக்கு. ஹெல்த்தே வந்து அடுத்துமே வந்து போட்டு விட்டுட்டேன். இவனை வச்சு யாராவது ஒருத்தனை வந்து டேம் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறேன். என்ன பண்ண வைக்கிறான் பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்கு. ஓகே இப்போ வந்து இவனை வந்து நாக்கு வைடா.
பேசிவாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு வந்து தார்பூர் ஏறும். பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தார்பூர் ஏறிக்கிட்டே இருக்குதா, சைலண்ட்டாக அப்படியே ஏறிக்கிட்டே போகும். இப்போ இறங்குது. ஆனால் வந்து இவனை வச்சு இவங்கள ட்ரை பண்ணால் வந்து செத்துறாங்க கைஸ். கைஸ் டைட்டனபோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் லெவலில் இருக்கிற ஸ்கார்பியனுக்கு இன்டூ டூ வந்து தார்பூர் வந்து ஏற்றுவான். இப்போ வந்து ஸ்கார்பியன் வந்து 150 வந்து தார்போர் ஏற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து 300 வந்து தார்போர் ஏற்றுவான். கைஸ் இப்போ வந்து நம்ம 150 இருக்கிற ஸ்கார்பியனை வந்து டேம் பண்ணினோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 224 லெவல் வருவான். கரெக்டாக பக்காவாக டேம் பண்ணினோம் அப்படின்னா அப்போ வந்து 224 இருக்கிற ஸ்கார்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 தார்போர் ஏற்றுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கார்பியன் வந்து 100 வந்து தார்போர் ஏற்றுனா அப்படின்னா டைட்டனபோபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 தார்போர் ஏற்றுவான். அப்படியே ஸ்கார்பியன்லேருந்து இன்ட்டு டூ கைஸ். இவன் சாப்பாடு கேட்குறான் நம்ம கேரக்டர். ஒன் ஷாட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடலாமா? ஒன் ஷாட் பண்ணிட்டு அமைதியாயிருன்னு சொல்லிடுவோம். தார்போர் வந்து ஏறுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இருங்க, ஓகே கேஸ் ஜெர்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹிட் தான் வச்சோம். பார்த்தீங்கன்னா வந்து 262 தார்பூர் அப்படியே ஏறி வந்து படுத்துக்கிட்டான். இப்போ அப்படியே நம்ம வந்து பெரிசை போட்டோம் அப்படின்னா வந்து ஜெர்பா வந்து நம்மளுக்கு வந்து டேம் ஆயிடுவான். அவ்வளோதான், ஸோ சிம்பிளில். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஜெர்பாவை வேண்டாம். சாரி, ஒரு ஹிட்டுக்கு வந்து அப்போ பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. இருங்க, ஓவிஸ் கிட்டே ட்ரை பண்ணலாமா? ஓவிஸையுமே வந்து நாக்கா வச்சிடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏ இங்கே வாடா, ஓவிஸை ஒரு அடி அடி, பேசி பேசி. ஐயோ ஐயோ, அட்டகாசம் பண்ணிட்டேங்க கைஸ். சிறப்பு. ஓகே மக்களே, டைட்டனபோவா காலி, கஷ்டப்பட்டு டேம் பண்ணவேன். எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கள் டைட்டனபோவா. இந்த வீடியோவில் தான் பிடிச்சேன், இந்த வீடியோவிலே பாடியாகவும் ஆயிட்டியா? ஓகே கேஸ், இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பவம் வந்து டேமிங் வீடியோவிலே வந்து அந்த டைனோக்கு வந்து சம்பவம் ஆனதில்லை. இது வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் வந்து ஆக்சுவலி வந்து டோடி குரஸ்ட்டை இருந்து அவனை வந்து காப்பாற்ற தான் வந்து ட்ரை பண்ணேன். அவனால் வந்து அவன் வந்து குறுக்க தலையை நீட்டி வந்து மறுக்க ஆகிட்டான். இப்போ வரை நீங்கள் வந்து இவனை டேம் பண்ணல அப்படின்னா வந்து டேம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன்னாக தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ரைடு பண்ண முடியாது, அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமும் கூட. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கை கொடுத்துருக்க நண்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலில் வெளித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ். சாரிடா டைட்டனோபோவா, மன்னிச்சிடு கைஸ். நம்ம பேசிக் கிட்டாடியே இருக்குது. டைட்டனோபோவை வந்து நம்ம ஹேரஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படியே எடுத்து காட்டிடுறேன். அடித்து ஹேரஸ் பண்ணிடுவோம் அப்படியே. பார்த்தீங்கன்னா வந்து ரா மீட்டு ஹைடு கிடைக்குது. அப்படியே வந்து டைட்டனோபோவோட வெனம், அதுதான் வந்து ஸ்பெஷல் விட்டு பாஸ் ஹைட்டுக்கு வந்து சம்மன் பண்ணுறதுக்கு தேவையானது. ப்ரைம் மீட்டுமே வந்து இதுலேருந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் மீட்டுமே இப்போ வந்து கிடச்சிருக்கு. 12 ரேண்டமாக வந்து கிடைக்கும்.